சன்னியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தராக நம்மோடு இணைந்திருக்கிறார் அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவர் பேரியாட்டிக் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் வந்து இந்த பேரியாட்டிக்ங்கிற வார்த்தை இப்போ தமிழில் ஒன்றோடு ஒன்றாய் கலந்துருச்சு, அதனால தான் உடல் பருமன் எடை குறைப்பு சிகிச்சை அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் பல நேரங்களில் இந்த பேரியாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டு நான் என்னுடைய கருத்தை நீங்கள் மறுத்து சொல்லலாம் டாக்டர். நான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பேசுகிறேன். நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாரும் ஒரு காரணத்தை சொன்னாங்க. நானும் அதை கண்கூட பார்த்தேன். அந்த பேரியாட்டிக் சர்ஜரியில் தோற்ற பொலிவு மாறிச்சு, நிறைய பேருக்கு அவங்களுடைய முகம் மாறிச்சு. உடம்பு தோற்றம்ங்கிறது இழைச்சிருப்பாங்க, அது வேறு, ஸ்கின் லூஸாக இருக்கிறது வேறு, ஆனால் முகம் மாறிச்சு எல்லாருக்கும். உடல் எடை குறைந்து அழகாக இருக்கிறதுக்கு பதிலாக முகத்தினுடைய தோற்ற பொலிவு மாறின உடனே ஒரு பெரிய செட்பேக் அதில் வந்ததாக என்னை போன்ற சாமானியர்கள் கருதுகிறோம். அதுக்கப்புறம் அது ஒரு தேக்க நிலையோடு இருக்க மிகப்பெரிய அளவில் இந்த சிகிச்சை வெற்றி பெறலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னுடைய கருத்து உண்மையாக இருக்குமானால் அதை நீங்கள் என்ன காரணம்னு சொல்லலாம் டாக்டர், இல்லைன்னா மருத்துவம் சொல்லலாம். உடல் பருமன் அறுவை சிகிச்சைன்னு பண்ண ஆரம்பிக்கிறப்ப அதுக்கான கஷ்டங்கள் இருக்குல்ல. நிறையா சாப்பிட்டா வாந்தி வர்றது, சாப்பாடு வந்து நினச்சப்ப சாப்பிட முடியாது, தண்ணி வாகனங்களும் அதே மாதிரி அளவோட தான் குடிக்க அளவாக குடிக்க முடியும். இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம கடந்து போயிட்டுருக்கும்போது அந்த காம்ப்ரமைஸ்னு சொல்லணும்ல, அது போயிட்டுருக்கும்போது ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்காக அழகாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்கிற சுச்சுவேஷன் போகும்போது பரவாயில்லன்னு தோணாமிக்கும். அது தாண்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் வர 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 கொஞ்சம் வயசான மாதிரி தோணவுடனே, எடா நல்லா இருந்தியா பண்ணியே, என்னம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க குண்டாக இருந்தாலும் இப்படி ஆகிட்டீங்கன்னு போது டிப்ரெஷன் வர ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னமுன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நியூட்ரிஷன் குறையும். அந்த சத்துக்கள் குறைக்கும் போது அந்த சத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதை கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த வீக்னஸ் வரும், அசிங்கமாக தெரியாமல் ஒன்று கூட வந்து மசிலும் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் எப்போ ஆனாலும் கூட மசில் லாஸ் ஆகும். அந்த மசில் லாஸ் அரெஸ்ட் பண்ணோம்னா ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்கின்லேயும் மசில் இருக்கும், ஸ்கின் டோனாக டைட் பண்ணும், ஃபிட்னஸ் கொண்டு வரும், மசில் கெயின் அதிகமாக அதிகமாகும், மெட்டபாலிசம் ஆகிறப்ப உங்களுக்கு அழகாக தெரிவீங்க, எங்கே தெரிவீங்க, ஓல்டாக தெரிய மாட்டீங்க. அது இல்லாமல் டயட்டும் இருக்கிறதில்ல, எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல, நியூட்ரிஷனும் சாப்பிட்றது இல்லைன்னா இப்போ இந்த பிரச்சனைகள் வரும். இது வந்து டாக்டர்ஸுக்கும் இனிஷியலாக தெரியல, ஏன்னா இது வந்து ஒரு நியூ ஃபீல்டு. சொன்னாலும் பேஷண்ட்டும் ஃபாலோ பண்ணாதனால ஒரு 5-6 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அதை தெளிஞ்சு இது பண்ணினாம தான் நாங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதா ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு எஜுகேஷன் கொடுக்க சுச்சுவேஷன் பெட்டர் ஆகி இப்போ சர்ஜரியும் பெட்டர் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வரும்போது இப்போ தான் திருப்பி பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. அந்த அதில் நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 கரெக்டான விஷயம். இந்த அறுவை சிகிச்சையை பற்றினா இன்னொரு தகவல் டாக்டர், இப்போ லைபோசெஷன் சொல்லக்கூடிய இடுப்பு பகுதி சதையை குறிக்கிற சிகிச்சைகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சிகிச்சையவே எல்லோரும் என்ன பயப்படுத்துகிறாங்கன்னா மிக கைதேர்ந்த நிபுணர்கள் பண்ணணும். ஏன்னா இது ஒரு இடத்துல ஊசி போட்டு எடுக்கிறது இல்லை, சுற்றளவை குறைக்கிறதுக்காக எல்லா இடங்களையும் பேலன்ஸ்டாக இங்கே எவ்வளவுன்னு வச்சு கரெக்டாக குறைச்சா தான் அந்த ஷேப் இருக்கும். இல்லைனா இருக்காது, நினச்ச இடத்துலலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடலில் பேரியாட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம், உடல் முழுவதும் எடை குறைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு கவனமாக செய்யப்பட வேண்டிய பகுதி. அப்போ இதே அடிப்படையில் தான் என்னுடைய கேள்வி வருது, ஒரு லைபோசெக்ஷன் மாதிரியான அடிப்படையில் தான் பேரியாட்டிக் சர்ஜரியும் பண்ணப்படுதா, இல்லை இது அதுவும் வேறு வேறு கோணங்கள்? அதாவது லைபோசெக்ஷன், இந்த டம்மி டக்னு கூட அதுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து பாடி கான்டூரிங் சர்ஜரிஸ்னுவோம். அதாவது உடம்பை அழகுபடுத்துறதுக்காக பண்ண வேண்டிய அறுவை காஸ்மெட்டிக் சர்ஜரி. பேரியாட்டிக் சர்ஜரின்றது உடல் அழகுக்காக பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து ஒரு கைட்லைன் பண்ணி இந்த வெயிட்டுக்கு மேலே போனால் உடம்புக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஸ்டேஜில் தான் பண்ணுறதுனால பேரியாட்டிக் சர்ஜரி வந்து இட்ஸ் அ கரெக்டிவ் சர்ஜரி. ஒன்று வந்து காஸ்மெட்டிக்கு, இன்னொன்று கரெக்டிவ். அந்த பேரியாட்டிக் சர்ஜரின்றது வயிற்றுலையும் குடல்லையும் மாற்றங்கள் வரனால முழு உடம்புக்கும் மாற்றங்கள் வரும், ஜீன்ஸு ஹார்மோன்ஸு எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வரும். இதுவே லைபோசெக்ஷன்ன்றது கொழுப்பம் மட்டும் எடுக்கும். ஆனால் கொழுப்பம் மட்டும் எடுத்தாலும் நீங்கள் சாப்பாட்டில் நீங்கள் மாத்தலைன்னா திருப்பி வெயிட் போடுவீங்க. ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு 1 லட்சம் கொழுப்பு எடுத்தீங்கன்னா மீதி இருக்கிற 1 லட்சம் கொழுப்பு வந்து சைஸை பெருசாகி திருப்பி ஃபுல் பண்ணிடும். சதை எடுக்கிறாங்கள கொழுப்பு செல்ஸ் கம்மியாக போகும்போதே திருப்பி வளரும், வெற்றிடத்தை அது நிரப்பிடும், நிரப்பிடும், மற்ற செல்ஸ் வந்து நிரப்பிடும். இதுவே பேரியாட்டிக் சர்ஜரி பண்ணுறப்ப அது வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக நம்ம டைஜஷனும் கம்மியாக போகிறது, அப்சார்ப்ஷனும் கம்மியாக போகிறது, சாப்பிட்றதும் கம்மியாக போகிறதுனால உங்களுக்கு ஹோல் பாடிக்கும் குறைக்கும். ப்ளஸ் முழு உடம்புல வெயிட் இருந்தால் லைபோசெக்ஷன் பண்ண முடியாது. இப்போ ஒல்லியாக இருக்கீங்க, தொப்பையில் மட்டும் வயிற்று இருக்குது, கொழுப்பு இருக்குது, தொடையில் மட்டும் இருக்குது, சைடில் லவ் ஹேண்டில்னு சொல்லுவோம் அது மாதிரி இருக்குன்னா லைபோசெக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முழு உடம்பு குண்டாக இருக்கிறப்ப பேரியாட்டிக் சர்ஜரி தான் ஒரே வழி இது பண்ணுறதுக்கு.
பேரியாட்ரிக் சர்ஜரியை பொறுத்தளவில் அதனுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது இன்னொரு தோற்றத்தில் சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் பண்ணேன் ஆனால் எனக்கு மறுபடியும் உடம்பு வெயிட் போட்டுருச்சு. இந்த கேள்வியை ரெண்டு கோணமாக பார்க்கலாம். இந்த உடம்பு வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க ஏதோ குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மன்னிக்கணும், இந்த வார்த்தைக்காக, எனக்கு சரியாக சர்ஜரி செய்யப்படவில்லையோன்னு யோசிக்கிறாங்க. எந்த அடிப்படையிலன்னா, பேரியாட்ரிக் சர்ஜரியுடைய அடிப்படையே என்னுடைய உணவு குழாயை வந்து அவங்க அந்த திறனை குறைச்சிட்றாங்க. பத்து இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிட்டேன்னா அல்லது அரை இட்லி சாப்பிட்டுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ என்னுடைய உடல் எடை சரியாக இருக்குங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அப்போ நான் நிறையா சாப்பிட்டு நான் வெயிட் போட்டேங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படி வரும்பொழுது இது யாருடைய தவறு? என்னுடைய தவறா, இல்லை என்னுடைய டோட்டல் மெட்டபாலிசத்தில் வேறு ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டு மறுபடியும் நான் எடை கூடிட்டேனா, அல்லது எனக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை சரியான முறையில் கையாளப்படவில்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரின்னு பார்த்தோம்னா, அந்த உலக லெவலில் அந்த ரிசல்ட்னு சொல்லுவோம்ல, 80% மக்கள் வெயிட்டை குறைஞ்சி மெயின்டைன் பண்ண முடியும், மீதி 20% மக்கள் திருப்பி வெயிட் அதிகம் பண்ணிடுவாங்க. அதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள். ஒன்று வந்து ஆப்ரேஷன், வந்து மாற்று ஆப்ரேஷன். அதாவது வெயிட்டு குறைக்கிறதுக்குன்னு நிறைய ஆப்ரேஷன் இருக்குது, 10 டைப் இருக்குது. அதில் வந்து சில டைப் வந்து லாங் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நீங்கள் டயட்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணணும். சிலதில் வந்து பண்ணணும், ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ண தேவையில்லை. இது மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் ஆப்ரேஷன் குறுக்கிட்டு மன்னிக்கிற டாக்டர், அதாவது பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே பலவிதமான பிரிவு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு அறுவை சிகிச்சை இருக்கு. கண்டிப்பாக இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது அதுக்குள்ளே எதுலையாவது ஒன்றில் வந்திருக்கும்னு சொல்லப்படுறேன். இப்போ ரெஸ்ட்ரிக்டிவ் ஆப்ரேஷனை வந்து நிறைய சுகரு, பிபி, வெயிட் 150 கிலோ இருக்கவங்களுக்கு பண்ணும் போது அவங்களுக்கு சான்சஸ் திருப்பி வெயிட் போடுற சான்ஸ் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடை மட்டும் தான் குறைக்கிறோம். உடம்புல இருக்கிற வயிறு வந்து எலாஸ்டிக் ஆர்கன், மசில். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 5-5 மில்லியாக அதிகமாக சாப்பிட 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 வயிறு பெருசாகிட்டே போகும். ஸோ ஒரு 3-5 வருஷத்துக்கு அப்புறம் வயிறு திருப்பி பெருசாகச்சுன்னா திருப்பி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க, குண்டாயிருவீங்க. மெட்டபாலிக் சர்ஜரி, மால் அப்சார்ப்டிவ் சர்ஜரி சொல்லுது, குடலில் இருக்கிற உடம்புல சேர்கிற சக்தியும் குறைச்சிட்டோம்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ எந்த ஆளுக்கு எது மாதிரி, அதாவது மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கா, மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கா, மசில் கம்மியாக இருக்கா, ரொம்ப சாப்பிட்றாங்களா, சுகர் பிபிலாம் இருக்கான்னு, இது மாதிரி நிறைய 8-9 பேராமீட்டர்ஸை வச்சு கரெக்டான ஆப்ரேஷன் பண்ணால் இந்த பிரச்சனை ஒன்று தவிக்கலாம். ரெண்டாவது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஹை கேலரி டயட்ன்னு சொல்லுவோம், ஐஸ்கிரீமு, மில்க் ஷேக்கு கம்மியாக சாப்பிட்றதுனால இதை நிறையா சாப்பிட்டோம்னா ஓகே, அட் எண்ட் ஆஃப் த டே கேலரிஸ் அதிகமாக போக போகுது. கேலரிஸ் உள்ளே அதிகமாக கொண்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி வெயிட் போட சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேஷண்ட் காரணம் நாங்கள் சொன்னாலும், டாக்டர்ஸ் கரெக்டான ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு மெயின் காரணம். அதனால தான் இந்த ஃபெயிலியர் கண்டிப்பாக வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் மக்கள் பார்க்கப்படும். பேரியாட்ரிக் சர்ஜரி ஒரு 10 பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். இந்த 10 பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கரெக்ட் டெக்னாலஜியை நல்லா பண்ணிட்டா எத்தனை பேருக்கு எதிர்பாராத விதமாக மறுபடியும் எடை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு? நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் டெக்னாலஜி, இருக்கிற டெக்னாலஜி, இருக்கிற பெஸ்ட்டு சொல்யூஷன் வச்சு ஐடியலாக பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் வரலை. ஆனால் அதை வச்சு இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம பண்ணினோம்னா நமக்கு 5% மக்கள் மட்டுமே திருப்பி விடை வெயிட் திருப்பி அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மீது 95% மக்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வேறு 5 வருஷம் பண்ணி பார்த்தோம்னா 30% ஃபெயிலியர் இருக்குது சான்சஸ். இப்போ 5% தான், இந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மேபி ஃபியூச்சரில் பர்ஃபெக்ட் சொல்யூஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சார் டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 5%, 95% சொல்கிறீங்க இல்லையா, இந்த 5% எந்த ஏஜ் குரூப் விழுகிறாங்க? உதாரணமாக இளைஞர்கள் அல்லது வயதானவங்களை யாருக்காக இருந்தாலும் சாப்பாடு அல்லது நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒன்று குறைங்கிறக்க ஐஸ்கிரீமையும் ஸ்வீட்டையும் நிறையா சாப்பிட்றதுனால அப்படிங்கிறது, வாயை கட்டுறதுங்கிறது எல்லாரையும் பொறுத்த தனிப்பட்ட விஷயம் இல்லையா, அவங்கவுங்களுக்கு உள்ளது. அப்போ இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு தான் இந்த 5% மறுபடியும் அவங்க வர்றாங்க, அல்லது யாருக்கு வேணாலும் வருதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கணுன்னு இருக்குது. ஒன்று வந்து இந்த டயட்டுன்ற பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நியூட்ரல் ஆயிரும். சின்ன குழந்த மாதிரி திருப்பி புதுசாக டேஸ்ட் ஆரம்பித்து புதுசாக எல்லாம் கொண்டு வரணும். அதனால சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவலாக ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் யங் ஏஜில் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னா, 40-50 வருஷம் இன்னும் வாழ்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைல் மாறி இதை ஆப்ரேஷன் பண்ணுறதே மறந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறது, அதிகமாக புஷ் பண்ண ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும். அதனால் ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் அதோட எஃபெக்ட் வந்து கம்மியாக போக சான்ஸ் இருக்குது. இதுவே ஓல்டேஜை பார்த்தோம்னா மெட்டபாலிக் எஃபெக்ட்னு இருக்குது. வெயிட்டு அவ்வளோ சின்ன பிள்ளைங்களை சின்ன அவங்களுக்கு சாப்பிட்ற பண்ணுற மாதிரி குறையாது வெயிட்டு. ஆனால் அவங்கள லைஃப் ஸ்பேன் 20 வருஷம் இருக்கிறனால எஃபெக்ட் லாங் ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானாலும் சரி நல்ல ரிசல்ட் ஈக்குவலாக கொண்டு வரதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு வெயிட் வந்து 70-80% குறையும், சின்னவங்களுக்கு 90-100% கூட குறைய சான்ஸ் இருக்குது.
ஓகே டாக்டர். சரி, இப்போ நான் ஒரு தடவை இந்த பேரியாட்டிக் சர்ஜரி பண்ணிட்டேன், ஆனால் நான் என்னால் முதல்ல இருந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொன்னதை சரியாக செய்யலை, இப்போ தான் எனக்கு தெரியுது இந்த டெக்னாலஜி மற்றது, எனக்கு திரும்ப வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு இரண்டாவது முறை பேரியாட்டிக் சர்ஜரி பண்ணலாமா? அப்படி பண்ணுறதா இருந்தால் எவ்வளவு காலம் இடைவெளி அப்படின்னு இருக்கா, இல்லை உடனே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதனுடைய வெற்றியினுடைய சதவீதம் என்ன? அதாவது இந்த பேரியாட்டிக் சர்ஜரியில் நாடிர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வச்சுருப்போம், ஒரு டெக்னிக். நாடிர்னால் வெயிட் வந்து பிளாட்டு ஆகிறது, சரிம சமம் வருது 18-24 மாதங்கள். அது வரைக்கும் வெயிட் லாஸுக்கு டைம் தரணும். அந்த டைமுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் சரியாக ஆகலை, அதாவது ஆப்ரேஷன் தப்பாக பண்ணியிருக்கு அல்லது ஏதோ காம்ப்ளிகேஷன் ஆகி வெயிட் லாஸ் சரியாக ஆகலை, அவங்களுக்கு அந்த டைமில் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனு பார்த்து அதை கரெக்ட் பண்ணலாம். இதுவே வெயிட்டு ஃபுல்லாக குறைஞ்சி திருப்பி வர்றாங்கல்ல, திருப்பி வெயிட் வர்றவங்க வந்து 30% வெயிட் மினிமம் அதிகமாக இருக்கணும். இப்போ 50 கிலோ குறைஞ்சாங்கன்னா 15-20 கிலோ மினிமம் அதிகமாக இருக்கணும். அதுவுமே ஃபஸ்ட்டு வந்து டயட்டு எக்ஸசைஸு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி 6 மாதம் பார்த்துட்டு அதுக்கும் கீழே குறையல, ரெண்டாவது அவங்களுக்கு சுகரு பிபி கொலஸ்ட்ரால்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு, இது மாதிரி ஸ்டேஜில் ரிவிஷன் எதிர்பார்க்கலாம். எடுத்தோம் தவிர்த்தோன்னு ஆப்ரேஷனுக்கு போகக்கூடாது, அத்தியாவசியம், வேறு வழியே இல்லை, உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு திருப்பி போக சான்ஸ் இருக்குன்ற ஸ்டேஜில் மட்டும்தான் ரிவிஷன் பண்ணணும், அழகுக்காக திருப்பி பண்ணக்கூடாது. பேரியாட்டிக் சர்ஜரிக்கும் மெட்டபாலிக் சர்ஜரி ரெண்டுமே வேறு வேறு பிரிவுகளாக, அல்லது பேரியாட்டிக் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடிய லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச இன்னொரு பிரிவு தான் இந்த மெட்டபாலிக்ங்கிறதா? பேரியாட்ரிக் மெட்டபாலிக் ரெண்டு வேறு வேறு பிரிவுகள். ஓகே. அதனால் இப்போ வந்து பேரியாட்ரிக் சர்ஜரின்னு டிபார்ட்மெண்ட் சொல்லாமல் பேரியாட்ரிக் அண்ட் மெட்டபாலிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அது ரெண்டுக்குள்ளே வேறுபாடை பார்ப்போம். ஆமாம், வேறுபாடுன்னு பார்த்தோம்னா பேரியாட்ரிக் வந்து உடல் பருமன் அறுவை சிகிச்சை, உடல் பருமனை குறைக்கிறதுக்கு மட்டுமே பண்ணுற அறுவை சிகிச்சை. மெட்டபாலிக்ன்றது வந்து உடல் பருமன் ஆகிறது வந்து சைடு எஃபெக்ட், மெயினாக பண்ணுறது வந்து பார்த்தோம்னா இந்த மெட்டபாலிக் டிசீஸ்னு சொல்லுவோம், இந்த சுகரு பிபி கொலஸ்ட்ரால் மலட்டுத்தன்மை முட்டுவலி ஸ்லீப் ஆப்னியா இது மாதிரி நிறையா டிசீசஸை குறைக்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து ஜென்ஸ்னால் 40-45 கிலோக்கு மேலே இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், லேடிஸ்னால் 35 கிலோக்கு மேலே இருக்கணும். இதுவே மெட்டபாலிக் சர்ஜரினால் நீங்கள் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தால் போதும், நீங்கள் ஒரு 15 கிலோ அதிகமாக இருந்தால் கூட போதும், ஆனால் சுகரு பிபி இது மாதிரி நோய்கள்லாம் ரொம்ப அன்கன்ட்ரோல்டாக மாத்திரை கொடுத்தும் சரியாகலை, இப்போ கிட்னி ஃபெயில் ஆகிற மாதிரி சான்ஸ் இருக்குது, லிவர் போகிற மாதிரி இருக்குது, ஹார்ட்டுக்கு சிக்னஸ் இருக்குது, மூச்சு விட முடியல, அடிக்கடி தூங்க முடியல, அதுக்கு சிபாப் மிஷின் யூஸ் பண்ணும், இன்ஃபர்டிலிட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு சக்ஸஸ் இல்லை, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன வயசு வயசு இருந்தாலும் சொல்லி வெயிட் கம்மியாக இருந்தாலும் இது பண்ணுறது தான் மெட்டபாலிக் சர்ஜரி. மெட்டபாலிக் சர்ஜரியில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன, குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம், அதாவது உங்கள் லைஃப் ஸ்பேனும் இம்ப்ரூவ் ஆகும், டிசீஸஸும் குறையும், ப்ளஸ் வெயிட்டும் லாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக எல்லாத்துக்குமே ஒரு அதை ஒரு கல்லில் 100 மங்கன்னு சொன்னீங்களே அது மாதிரி, அதுதான் மெட்டபாலிக் சர்ஜரி. இப்போ ஒருத்தர் ஒரு 3 மாதத்துக்கு 1 தடவை 6 மாதத்துக்கு 1 தடவை ஒரு 40-50 வயசு உங்களுக்குள்ள உள்ளவங்க, அவர் ரெகுலராக ஒரு செக்கப்புக்கு போகிறார், பாடி செக்கப் ஃபுல் பாடி செக்கப், அதில் வந்து அவருக்கு வந்து சுகர் பார்டர் லெவலில் இருக்குது, அப்புறம் வந்து பிபி பார்டர் லெவலில் இருக்குது, கொஞ்சம் ஒரு எத்தனை போட்டால் சரியாக போயிடும் அப்படிங்கிறது மாதிரி, கொலஸ்ட்ரால் இப்படி இருக்குது. இவர் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே 2 வருஷமாகவே பார்டர் லெவல் ஆளுங்களாகவே இருக்காங்க. இந்த பார்டர் லெவல் ஆளுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன தான் மாத்திரை சாப்பிட்டாலும், ஐயோ அதில் போய் விழுந்துட்டோன்னா அந்த மாத்திரை சாப்பிடணுமே, வேறு ஏதாவது இதுக்கு கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க, ஏன்னா நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் வேறுபட்டு இந்த கேள்வியை கேட்குறேன், நீங்கள் சொன்னது இந்த மாதிரி உள்ளவங்க பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்கிறீங்க, அது நோய் வந்தவர்களுக்கு, நான் எப்படா வரும் எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்குங்க பார்டர் பார்டர்னு, நானும் இதை பண்ணிக்கலாமான்னு கேட்குறவனுக்கு என்ன உங்கள் பதில்? பார்டர் லைனில் இருக்கவங்க வந்து உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த ஆப்ரேஷனுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு வரலாம், உடல் பருமன் ரொம்ப இல்லை, இப்போ வந்து 15-20 கிலோ தான் அதிகமாக இருக்கீங்க, ஆனால் இந்த பார்டர் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பண்ண அந்த ரிஸ்க் பெனிஃபிட்னு சொல்லுவோம், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கும் உங்களுக்கு வர பெனிஃபிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கு, இல்லை அது இல்லைன்ற பட்சத்தில் பேரியாட்ரிக் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இதுவே நீங்கள் 40-50 கிலோ இருக்கீங்க, உடல் பருமன் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு, அந்த மார்பிட் ஒபேசிட்டின்னு அது ஒரு நோயாக பார்ப்போம், அதுக்கு மேலே போயிடுச்சு, அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்போ ப்ரீ டயபெட்டிக்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுவோம், சர்ஜரி பண்ணிக்கிங்க அப்படின்னு. அப்போ இந்த டிஃப்ரென்ஸால் தான் குண்டு ரொம்ப அதிகமாக இருந்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்னா ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அப்போ டயபெட்டிக் அதுவும் இல்லைன்னா ஜஸ்ட்டாக ரெக்கமெண்டேஷனோட சரி. அன்கன்ட்ரோல்டு இப்போ மாத்திரையிலேருந்து சுகராக இதோ இன்சுலினாக போயிடுச்சு அப்படின்ற ஸ்டேஜில் வி வில் ஃபோர்ஸ் யூ டு. ஒரு டயபெட்டிக் அவருக்கு வந்து கண்ட்ரோல்டு இல்லை,
என்ன மாத்திரை சாப்பிட்றாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, சமோ ஒரு ஹெரிடிட்டரியாக இருக்கலாம் அல்லது வேறு விஷயங்களால் அவர் கண்ட்ரோலாக இல்லை. உங்களுடைய இந்த மெட்டபாலிக் சிகிச்சை மூலமாக அவருக்கு அந்த தேவையான அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவர் ரிவர்ஸ் ஆகி பழைய நிலைமைக்கு டயபெட்டிக்கு இல்லாமல் ஆயிடுவாரா, அல்லது டயபெட்டிக் கண்ட்ரோலில் வரக்கூடிய லெவலுக்கு ஆவாரா? மினிமம் 70% சொல்லுவோம், 70% கண்டிப்பாக பெட்டராகும். 70% என்னென்னா, இன்சுலின் இருக்கவங்களுக்கு இன்சுலின் தேவை இருக்காது, மாத்திரையாக போயிடுவாங்க. மாத்திரை 4 மாத்திரை 5 மாத்திரை இருக்கவங்களுக்கு 1 மாத்திரை ஆக சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம்ல, இந்த டயபெட்டிக்கால் கிட்னி எஃபெக்ட் ஆகுறது, பிளட் வெசல் எஃபெக்ட் ஆகுறது, நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகுறது, ஐ அஃபெக்ட் ஆகுறது, இதெல்லாமே அஃபெக்ட் ஆகாது, காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ஸோ இதனால தான் 70% எல்லாத்துக்கும் க்யூர் ஆயிரும், அந்த மீன் ரிசால்வ் ஆயிரும். மீதி 30% இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஃபுல் க்யூர் சான்ஸ் இருக்குது. ஃபுல் க்யூர் சான்ஸ் இருக்குன்னா, மாத்திரை சாப்பிட்டு இருந்தவங்க, சுகராக இருந்தவங்க நார்மலாக ஆகி திருப்பி ஸ்வீட்டு கூட அப்பப்போ சாப்பிட்ற நிலைமைக்கு வர சான்ஸும் இருக்குது. ஸோ 30% மக்கள் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. எப்போன்னா 10 வருஷத்துக்கு உள்ள சுகர் இருந்ததுன்னா, 10 வருஷத்துக்கு மேலே சுகர் இருக்குதுன்னு மாத்திரை சாப்பிட்னா அவங்க அந்த 70%ல வந்துடுவாங்க. 10%க்கு உள்ள சுகர் இருக்குன்னா, நீங்கள் இன்சுலின் இருந்தாலும் சரி, எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி, சான்சஸ் வந்து 30% வருவீங்க, அதாவது நீங்கள் க்யூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் க்யூர்னு எப்பயுமே சொல்ல மாட்டோம், ரெசல்யூஷன் அப்படின்னு. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா டாக்டர், 30% நோய் இருக்கிறவங்க ஜீரோவுக்கு வந்துடுவாங்க, 70% நோயினுடைய தீவிரத்தன்மை குறைக்கப்பட்டும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு பாதுகாப்பான பகுதி தானே. எக்ஸாக்ட், நோயினுடைய தீவிரம் குறையுது அப்படிங்கும்போது அது ஒரு பாதுகாப்பான பகுதியாக நம்ம எடுத்துக்கலாம். அவங்களே வந்து டயட்டு வெயிட் லாஸ் ஆகி அந்த வெயிட் லாஸ் டிபெண்ட் டயட் டிபெண்ட்டாக மாத்திரை இல்லாமல் கூட போகலாம். இந்த சர்ஜரி பண்ணவங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஜீரோ ஆகிட்டாலோ அல்லது 4 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரையாக குறைந்தாலோ வாழ்நாள் முழுக்க அவங்க அதே மாதிரி யூஷுவல் டயட்டோடு இருக்கலாமா, இல்லை இந்த கண்ட்ரோலுக்காக அவங்க வேறு சில மாத்திரைகளையும் மற்றதையும் வாழ்நாள் முழுக்க எடுத்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்காங்களா? ஓகே, இது பேரியாட்ரிக் சர்ஜரி எப்பயுமே சக்ஸஸ் ஆகணும்னா நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் லைஃப் டைம் பார்க்கணும். அப்பப்போ டெஸ்ட் பண்ணுவோம், இனிஷியலாக ஃபஸ்ட் இயரில் 3 மாதத்துக்கு வர, அப்புறம் 6 மாதத்துக்கு வர, 3வது வருஷத்துலேருந்து வருஷ வருஷம் பண்ணுவோம். நியூட்ரிஷன் கம்மியாக இருந்ததுன்னா நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். நியூட்ரிஷன் கம்மியாக ஆகலைன்னா 80% அடிக்கடி எடுத்துக்கிற மாதிரி வரும், மீதி 20% டயட்லேயே சரி பண்ணிக்கிற மாதிரி. டாக்டர், இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கொடுக்குற சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வர்றதா, அல்லது நேச்சுரல் டயட்டில் வீட்டில் சாப்பிட்றதுலேயே நீங்கள் டயட் சார்ஜ் கொடுத்துருக்கிறக்குள்ளேயே அந்த நியூட்ரிஷன் வந்துடுமா? அதான் ரெண்டு விதமாக இருக்குது. ஓகே, சப்ளிமெண்ட்டாலையும் சரி பண்ண சில விஷயங்கள் இருக்குது, சப்ளிமெண்ட் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாட்டே சரி பண்ணுற மாதிரி இருக்குது. 20% மாத்திரை தேவையில்லை. ஓகே, மீதி 80% மக்களுக்கு மாத்திரை தேவை. 1 வருஷம் வரைக்கும் 100% எல்லாத்துக்கும் மாத்திரை தேவை, அதுக்கப்புறம் 80% தேவை, மீதி 20% தேவையில்லை. இந்த சப்ளிமெண்ட்டு ஆக்டிவிட்டிஸை கரெக்டாக பார்த்துருந்தா லைஃப் டைமுக்கும் பயப்பட தேவையில்லை. இதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல, நியூட்ரிஷன்னாலையும் சிறப்பு சுகருக்கு அதிகமாக வரலாம். நியூட்ரிஷன் சரியாக சாப்பிடல, டயட்டும் சரியாக சாப்பிடல அப்படின்னா திருப்பி வரத்துக்கு சான்ஸு 10% இருக்குது, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம். இதனால தான் சொல்லுவோம், வெயிட் லாஸு என்ன சர்ஜரி என்ன பண்ணினாலும் டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இது மூணும் பண்ணாட்டி எதுவுமே நிரந்தரம் இல்லை, உடல் பருமன் இல்லை. சரி டாக்டர், நான் திருப்பி இந்த மெட்டபாலிக் சர்ஜரிக்கே வரேன். மெட்டபாலிக் சர்ஜரி பண்ண ஒருத்தருக்கு நீங்கள் சொன்னது மாதிரி குறைஞ்சிடுச்சு, சில பேருக்கு ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா, அதன் இந்த சர்ஜரியினுடைய எஃபெக்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு இது அவருடைய உடம்புல தொடர்ச்சியாக இருக்கும், அப்புறம் இல்லை இதனுடைய எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும், ஒரு சில பீரியடுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் இதே மாதிரி இந்த மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா திருப்பி ஒரு தடவை சர்ஜரிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குமா, இல்லை ஒரு முறை பண்ணாலே வாழ்நாள் முழுக்க அது சரியாகிடுமா? ஒரு 20% மக்கள் பிரச்சனையே இல்லாமல் கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க. ஒரு 50% மக்கள் ப்ளஸ், இது 20+50% மக்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, டயட்டு, எக்ஸசைஸு இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு எப்போனா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி ஒரு 20-30% திருப்பி வர சான்ஸ் இருக்குது. அந்த வர சான்ஸ் இருக்கவங்களுக்கு மேபி மாத்திரை ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லை ரீசர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு 5-10% மக்களுக்கு ரீசர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 100% இதுதான் வேறு ரேஞ்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 5 வருஷம் வரைக்கும் நிறைய பேருக்கு ப்ராப்ளமே இருக்காது, 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் ஒன்றுனா ஆரம்பிக்கும். அதனால் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் 1 மாதத்துலேருந்தே ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பித்து அந்த ஒரு 3-5 வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டியை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு நிரந்தரமாயிரும். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இப்போ இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இது ஆக்டிவிட்டி பண்ணணும், ஒரு ப்ரோட்டோக்கால் கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு லைஃப் டைமுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது இல்லைன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கணும். சரி டாக்டர், இப்போ லைபோசெக்ஷன் அப்படிங்கிறது இடுப்பு பகுதியில் மாத்திரம் பண்ணுறதுன்னு சொன்னோம், பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிறது உடல் முழுக்க குறைக்கிறது, எடை குறைக்கிறதுன்னு சொன்னோம். இந்த மெட்டபாலிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் முழு உடல் சார்ந்ததா, அல்லது
கூட வரக்கூடிய கோமாபிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை குறைக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா, இல்லை லைபோசெஷன் மாதிரி எனக்கு இந்த இடத்துல வயிறு பெருசாக இருக்க நான் குறைச்சிக்கலாம் எடுத்துக்கிறதா? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, டாக்டர் இப்போ எனக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி போக விரும்பலை, அது எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, ஐம் நாட் ஃபிட் ஃபார் தட். அதே சமயம் லைபோசெஷனுங்கிறது வயிற்றுக்கு மாத்திரம் பண்ணுறாங்க, திருப்பி வரும்னு சொல்கிறாங்க. நான் மெட்டபாலிக் சர்ஜரி பண்ணிட்டா லைபோசெக்ஷன் மாதிரியே என்னுடைய உடல் எடையோ அல்லது இடுப்பு பகுதியோ குறைந்து அதே சமயத்தில் எனக்கு இருக்கிற இணை நோய்கள் சக்கரை மற்றதெல்லாம் குறைஞ்சு சரியாயிரும்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இது ஷேப்புக்குமான ஒரு விஷயமாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஓகே, மெட்டபாலிக் சர்ஜரி வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி ப்ளஸ் சில விஷயங்கள். அதனால் பேரியாட்ரிக் சர்ஜரியில் என்னென்னலாம் எஃபெக்ட் இருக்கோ எல்லாமே மெட்டபாலிக் சர்ஜரிலையும் இருக்கும், கூட சில இணை நோய்கள் எல்லாம் நம்மளுக்கு நிறையா சரியாகும். லைபோசெக்ஷன் மாதிரின்னு பார்த்தோம்னா, லைபோசெக்ஷனும் சரி பேரியாட்ரிக் சர்ஜரியும் சரி ரெண்டுக்குமே அனஸ்தீசியா கொடுத்தாகணும், ரெண்டுக்குமே ரிஸ்க் ஒன்று தான். லைபோசெக்ஷனில் வந்து உடலுக்கு உள்ளே போகாதனால உங்களுக்கு உயிருக்கு ஆன ஆபத்துக்கள் கம்மி. இது வந்து குடலில் ஆப்ரேஷன் பண்ணாலும் உயிருக்கான ஆபத்து கொஞ்சம் அதிகம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா உலகத்தில் கேஸ்ட்ரோ சர்ஜரி சொல்லுவோம், வயிற்றில் பண்ணுற ஆப்ரேஷனில் ரிஸ்க்கு காம்ப்ளிகேஷனும் சரி டெத்தும் சரி மார்ட்டாலிட்டியும் இருக்கிறதுலே கம்மி பேரியாட்ரிக் சர்ஜரியில் தான், 0.6% தான். 1.5% வந்து இன்டர்நேஷ்னல் அக்செப்டட் டெத் ரேட், பேரியாட்ரிக்கு 0.6 தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு நோய் மாதிரி தெரியறதுக்கு காரணம்னா இனிஷியலாக நடந்த தப்புகள், அது இப்போல்லாம் சரியாகி பெட்டரானால அந்த பயம்லாம் இப்போ தேவையில்லை. ஒரு பித்தப்பை கல் மாதிரியோ ஹெர்னியா மாதிரியோ சிம்பிளாக பண்ணிட்டு போக அளவுக்கு சான்ஸ் கூட இருக்குது. இந்த சிகிச்சையில் என்ன ரிஸ்க் இருக்கும் எப்படி பண்ணலாம்னு அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040106. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.